ரசிச்சார். நீங்க பார்க்க போறது முட்டை பரட்டா. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும், என்னென்ன எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த முட்டை கொத்து பரோட்டாக்கு வந்து ஒரு அஞ்சாறு பரோட்டாவை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். எப்படி வெட்டியிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பொடியாக வெட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, ஒரு மூணு முட்டை, இவ்வளோ தான் இதுக்கு உண்டான பொருள். இது எப்படி செய்யலாங்கிறது பார்ப்போம். அடுப்பில் கடாயை வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதை வந்து இந்த இதை கொஞ்சம் வந்து பொரிச்சா மாதிரி பிரட்டிங்களாம். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இந்த பரோட்டாவெல்லாம் அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா முறை முறை இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பரோட்டாவெல்லாம் கொஞ்சம் இந்த எண்ணெய் ஊற்றி இப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் முறை முறைன் இருக்கும். எல்லாம் ஜவ் ஜவ்குன்னு இருக்கும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்படி அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. இந்த சோம்பு அதில் போட்டுங்க. வெங்காயத்தை போட்டுக்கோ. வெங்காயத்தை போட்டு ஒரு பத்து பட்டிக்கலாம். இது லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் கலரெல்லாம் வதங்க வேண்டாம். கொஞ்சம் வதங்கின உடனே நெஞ்சி போட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நெஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். லைட்டாக பெப்பர் தூள் போட்டுங்க. போட்டு இந்த மூணு முட்டையை ஒட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதை ஊற்றிங்க. அது இது நல்லா கொஞ்சம் பொடி பாஸ் மாதிரி மர மரணம் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தக்காளியெல்லாம் இதை சேர்க்கணும். இது நல்லா பொடி பாஸ் மாதிரி வரட்டும். உதிர உதிராக வரணும். நல்லா முட்டை பொடி பாஸ் மாதிரி வந்திருக்கு. இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் பரட்டணும். கூடவே இந்த உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டிக்கலாம். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த பரோட்டாவை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா பரட்டணும். எப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும், ஒரு பரட்டி விடணும். முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே இப்போ மல்லி புதினா கருவேப்பிலையை போட்டுடலாம். அதுதான் முடிஞ்சு. அடுப்பாக பண்ணிடலாம். முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.